Alhamdulillah. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya la. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluh. Allahumma salli wa sallim alayhi wa ala sa'iril anbiya'i wal mursalin. ورضى الله عن اصحابه والتابعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களில் நடைமுறைகளில் சிறந்த கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாததை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய அனைத்து காரியங்களும் நூதன அனுஷ்டாந்தங்கள் பிதுஅத்துக்கள் என்றும் பிதுஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அந்த முறையில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்றைய ஜும்மாவிலே இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத முஸ்லீம்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை பொறுத்த வகையிலே நாங்கள் இஸ்லாத்தை எப்படி ஏற்றிருக்கிறோம் என்றால், பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வாரிஸ் உரிமையிலே எங்கள் பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருந்த காரணத்தால் நாம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்கிறோம். வாரிஸ் அடிப்படையில் இஸ்லாத்தை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அல்லது பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருந்த அதே காரணத்துக்காக நாங்கள் இஸ்லாமியர்களாக இருப்பதால் இஸ்லாத்தின் அடிப்படையை புரிந்து கொள்ளாத முஸ்லீம்களாக இன்று உலகத்திலே பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு பில்டிங் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அடிப்படை அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் ஒரு மனிதனுடைய கொள்கை எந்த கட்டத்திலும் ஆட்டம் காணாமல் எந்த கட்டத்திலும் எந்த பிரச்சனையிலும் உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கொள்கை கொண்டு ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படையை எப்பொழுது சரியாக அவன் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது எந்த பிரச்சனையிலும் அந்த கொள்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அடிப்படையை சரியான முறையில் புரிந்து கொள்ளாததன் காரணமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், கருத்து மோதல்கள் ஏற்படுகின்றதை உலகத்திலே நிதர்சனமாக நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இஸ்லாமியர்களின் அடிப்படை கொள்கை என்ன? இஸ்லாமியர்கள் அடிப்படை கொள்கையாக எதை ஏற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, நாங்கள் சிறுபிராயத்திலே பள்ளிக்கூடத்தில் ஓதி கொடுக்கும் பொழுது, ஓதும் பொழுது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களின் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்பதை சிறுபிராயத்திலிருந்து தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்நியர்கள் கூட இதுதான் இஸ்லாமியர்களின் அடிப்படை என்பதை அவர்கள் கூட தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் கலிமாவை தெரிந்து வைத்திருக்கிறோம். அடிப்படை எது ஒன்று தெரியும், எப்படி தெரியும் தெரியுமா? மேம்போக்காக தெரியும், நுனிப்புள் வாரியாக தெரியும், மேலோட்டமாக தெரியுமே தவிர அந்த களிமா எதை எங்களுக்கு உணர்த்துகிறது என்பதை பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் மறந்துவிட்டார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த களிமாவை சொல்லும் பொழுது எப்படி எந்த தோரணையில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த களிமாவை சொல்லும் பொழுது நேர் கூற்றாக சொல்லவில்லை, மறை கூற்று வாக்கியமாக சொல்கிறார். அதாவது உதாரணமாக நாங்கள் எங்கள் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஒரு விடயத்தை நேர் கூற்று வாக்கியத்தில் சொல்வதையும் விட மறை கூற்றாக சொல்லும் பொழுது அதிலே ஒரு வெயிட்டான ஒரு அர்த்தம் இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த இடத்திலே உங்களை தவிர வேறு யாரும் அமரக்கூடாது என்றால் அப்படி சொல்வதை அந்த வார்த்தை நீங்கள் தான் இந்த இடத்தில் அமர வேண்டும் என்ற இரண்டு வார்த்தைக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. இந்த இடத்திலே உங்களை தவிர வேறு யாரும் அமரக்கூடாது என்றால் நீங்கள் மாத்திரம்தான் அமர வேண்டும், வேறு யாருக்கும் அந்த இடத்தில் அனுமதி அமர்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு வார்த்தையை மறை கூற்றாக சொல்லும் பொழுது நேர் கூற்றாக சொல்லுகின்ற வார்த்தையை விட ஒரு ஆழமான அர்த்தம் அதிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா முதல் முதலாக தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது என்னை வணங்கு என்று சொல்லவில்லை, முதலாக என்ன சொல்கிறான் தெரியுமா? வேறு யாரையும் வணங்காதே. முதலாவதாக அல்லாஹ்வுடைய முதல் கான்செப்ட், முதல் முதலாக எடுத்து வைக்கின்ற வார்த்தை வேறு யாரையும் வணங்கி விடாதே. என்னை வணங்குவதோடு வேறு யாரும் கடவுள் என்பது வேறு எவருமே இல்லை என்பதை அல்லாஹ் முதல் முதலாக வணங்கக்கூடாது என்று சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்கு வருவதற்கு முன்னால் மக்கா காபிரருடைய நிலைமையை அல் குர்ஆன் படம் பிடிக்கிறது. என்ன சொல்கிறது? மக்கா காபிரருடைய அந்த கோட்பாட்டை நிறைய இடங்களிலே அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த காபிரர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சமுதாயத்துக்கு வந்தாரோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வை மறுத்த சமுதாயம் அல்ல, அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இல்லை என்று சொன்ன சமுதாயம் அல்ல. அல்லாஹ் தான் ரிஸ்க் தருகிறான் என்று நம்பியவர்கள், அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று நம்பியவர்கள், அல்லாஹ் தான் எங்களுக்கு மலை இலக்கு இறக்குகிறான் என்று நம்பிய சமுதாயம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே சொல்கிறான், குல் மன் ரப்பு சமாவாத்தி சபை வரப்புல் அரிஷில் அதீம், முஹம்மதே உங்களோடு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த வானம் பூமி இந்த இரண்டு கூடிய நாயன் யார் என்று கேட்டால் உங்கள் சமுதாயம் உங்களை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? லயகூலுன்ன கலக்கஹுன்னல் அசீசுல் அலீம், இதை படைத்தவன் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் என்பார்கள். இன்னும் சொல்கிறான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல் மன் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஈ, முஹம்மதே உங்கள் சமுதாயத்திலே கேட்டு பாருங்கள், வானத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடிய நாயன் யார் என்று கேட்டால் அவர்கள் அம்மன் யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார வமன் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வயுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வமன் யுதப்பிருல் அம் ஃபஸயகூலுனல்லாஹ், அந்த சமுதாயத்திலே இந்த பூமியிலே இருந்து உங்களுக்கு ரிஸ்கை வெளிப்படுத்தக்கூடிய நாயன் யார் என்று கேட்டால், உங்கள் பார்வைக்கும் உங்கள் கேள்விகளுக்கும் சொந்தக்காரன் யார் என்று கேட்டால், உயிருள்ள பொருளிலிருந்து உயிரற்ற பொருளையும் உயிரற்ற பொருளிலிருந்து உயிருள்ள பொருளையும் வெளியாக்கக்கூடிய நாயன் யார் என்று கேட்டால், இந்த உலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்பு யார் என்று கேட்டால், லயகூலுன்னல்லா, நிச்சயமாக அல்லாஹ் என்பார்களாம். குல் மம்பியதிகி மலக்கூத்து குல்லி ஷை, யாருடைய கையில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று முஹம்மதே உங்களோடு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திலே கேட்டால் அதற்கும் அல்லாஹ் என்பார்களாம். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நபியாக வருவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை எடுத்து சொல்வதற்கு முன்னால் அந்த சமுதாயத்துடைய நிலைமையை சொல்லுகிறான். நபி இல்லாத சமுதாயத்திலே அவருடைய அவர்களிடத்தில் இருந்த அல்லாஹ்வை பற்றிய தத்துவத்தை பாருங்கள். இது மட்டுமல்ல, சூரத்துல் ஆராஃபை புரட்டினால் அதிலே ஒரு வசனம் இருக்கிறது, என்ன? அந்த சமுதாயத்தில இருந்து ஒரு பழக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன பழக்கம்? எங்கள் காலத்திலே நாங்கள் நெற்பயிர் செய்கை செய்வது போன்று அந்த காலத்திலையும் ஒரு பயிற்சிகள் இருந்தது, கோதுமை. அந்த காலத்தில் அவருடைய பயிற்சியை கோதுமை,
கோதுமையை அவர்கள் பயிர் செய்வார்களாம், அறுவடை காலம் வந்து விடுமாம், கோதுமையை அறுவடை செய்வார்களாம். செய்துவிட்டு அவர்களுடைய கோதுமையிலே சொத்திலே இரண்டு பகுதியை ஒதுக்கி விடுவார்களாம். அந்த சமுதாயம் செய்த ஒரு கடமையை சொல்கிறான் அல்ல, மிம்மா தரா மினல் ஹர்சி வல்லனா மினசீபா, அவர்களிடத்திலே ஒரு குருபான் அறுத்தாலும் அதிலையும் இரண்டு பங்கு வைப்பார்களாம். அவர்கள் ஒதுக்கி இரண்டு பகுதி இருக்கிறதே, அந்த இரண்டு பகுதியிலே ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்வதற்காக. குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப் சொல்கிறான், நாங்கள் எப்படி எங்கள் சொத்திலிருந்து சதக்கா செய்தோமோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தோமோ, அது போன்று கொடுத்த சமுதாயம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய உண்மை, அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா சொன்ன சமுதாயம் அல்லாவை மறுத்த சமுதாயம் அல்ல. எங்களிடத்திலே கேள்வி கேட்டால், எங்களுடைய ராஜிக் எங்களுக்கு ரிஸ்க் அளக்கக்கூடிய நாயன் யார் என்று கேட்டால், எங்கள் பதிலும் அதுதான், எங்களை அல்லாஹ் காக்கிறான். இதே கொள்கை அந்த சமுதாயத்திலே இருந்தது, இதே கொள்கை அந்த சமுதாயம் பேசியது நம்பி இருந்தது. பூமியை உயிர்ப்பிக்க கூடியவன், மலையை இறைக்கக்கூடியவன், எங்களை படைத்தவன், எங்களுக்கு அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று நம்பிய சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா நபியை அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதுதான் கேள்வி. கேள்வி என்னவென்றால், அந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்கு முன்னால், அந்த ஏகத்துவ பிரச்சாரம் அந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைப்பதற்கு முன்னால், அந்த சமுதாயம் அல்லாஹ்வை மறுக்கவில்லை, அல்லாஹ்வை இப்பொழுது எப்படி நாங்கள் நம்புகிறோமோ, நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, அது போன்று நம்பிய சமுதாயம். அப்படி நம்பி இருந்தும் அல்லாஹ் ஏன் அந்த சமுதாயத்துக்கு நபியை அனுப்புகிறான்? இதுதான் கேள்வி. இதை புரிந்தால் எங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வோம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அப்படி இருந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் நபியை அனுப்புகிறான். நிறைய தகவல் சொல்லலாம், நிறைய சரித்திரம் இருக்கிறது அந்த சமுதாயத்திலே. அல்லாஹ்வை பற்றிய கோட்பாட்டுக்கு நிறைய சரித்திரம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆபிரகா என்று அதாவது யானை படையின் ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீண்ட சம்பவம், ஒரு ஆதாரத்துக்காக சுருக்கமாக சொல்கிறேன். ஆபிரகா என்று ஒரு மன்னன் வாழ்ந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்னால் யானை வர்ணம் என்று நாங்கள் வரலாற்றில் படித்திருக்கிறோம். ஆபிரகா என்ற மன்னன் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்னாலே அந்த மக்காவிலே ஹஜ்ஜி கடமை என்று ஒரு கடமையை செய்து வந்தார்கள். அவருடைய அவர்களுடைய வழக்கத்தின்படி ஏதோ ஒரு விதத்திலே கஅபாவை வலம் வருவார்கள், சை செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். அப்படி ஒரு கடமை இருந்தது. வருடத்துக்கு அந்த மக்காவிலே மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்பதை யமன் நாட்டிலே இருக்கின்ற இந்த ஆபிரஹா என்று அந்த மன்னன் பார்க்கிறான். இந்த கூட்டத்தை தன் நாட்டுக்கு திருப்ப வேண்டும் என்று ஒரே ஒரு ஆவா. அவனுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு கோவில் கட்டுகிறான், குள்ளைஸ் என்ற ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு பேர் குள்ளைஸ். குள்ளைஸ் என்ற ஒரு கோவிலை கட்டினான். கட்டி அந்த கோவிலுக்கு மக்களை அழைப்பு விடுத்தான், யாருமே வரவில்லை. கோபம் கொண்டான். இதற்கு என்ன தீர்வு? மக்காவை அந்த காபாவை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும். மக்கா தரைமாட்டமாக்கப்பட்டால் எனது கோவிலை நோக்கி மக்கள் வருவார்கள் என்று ஒரு ஆவா. இவன் என்ன செய்கிறான்? பெரும்படையை திரட்டுகிறான். படையில யார்? மக்களோடு பெரும் பெரும் யானைகளையும் சேர்த்து கொண்டு வருகிறான். யானை படை வருகிறது. மக்காவை உடைத்து தகர்ப்பதற்காக, காபாவை தகர்ப்பதற்காக ஒரு படை வருகிறது. அதற்கு தலைமை தாங்கி ஆபிரஹா வருகிறான். மக்காவுடைய போர்டர்லே வந்து அந்த படை தங்குகிறது. இரவு நேரமாகிவிட்டது. காலை நேரம் வந்தவுடன் தன்னுடைய கூலிப்படை ஆபிரஹாவுடைய அந்த ராணுவம் அந்த மக்காவுக்குள் நுழைந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். என்ன கட்டளை? உங்களோடு யுத்தம் செய்ய நான் வரவில்லை. எங்கள் மன்னர் சொன்னால் உங்களுக்கு அறிவிக்கும்படி, உங்களோடு யுத்தம் செய்வதற்காக நான் வரவில்லை, காபாவை உடைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் பறிமுதல் செய்கிறார்கள், களவாடுகிறார்கள், திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு தோட்டத்திலே, ஒரு பாலைவன வெளியிலே சுமார் 200 ஒட்டகங்கள் யாருக்கு சொந்தமானது? அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வுடைய தூதரின் அப்பா, அவருக்கு சொந்தமான சில ஒட்டகங்கள், சுமார் 200 ஒட்டகங்களை கொள்ளையடித்துக் கொண்டு ஆபிரஹாமிடம் அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்துல் முத்தலிபுக்கு இந்த தகவல் கேள்விப்படுகிறது. தான் மேய விடப்பட்ட அந்த ஒட்டகங்கள் எல்லாம் ஆபிரஹா கொள்ளையடித்துக் கொண்டான் என்ற தகவல் கிடைக்கிறது. குதிரையிலே ஏறுகிறார், ஏறி வருகிறார். யாரிடம் வருகிறார்? ஆபிரஹா என்ற மன்னனை பார்க்க வருகிறார்.
அவர் வந்தவுடன் அவருக்காக ஒரு விதிப்பு போடப்படுகிறது. உட்காருகிறார், நேருக்கு நேராக பேச்சுவார்த்தை. ஆபிரஹாவுக்கும் அப்துல் முத்தலிபுக்கும் இடையில பேச்சுவார்த்தை. என்ன பேச்சு? அப்துல் முத்தலிப் சொல்கிறார், என்னுடைய ஒட்டகங்களை உனது கூலிப்படை, உனது ராணுவம் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறது, களவாடி கொண்டு வந்திருக்கிறார்கள், என்னுடைய ஒட்டகத்தை திருப்பி தந்துவிடு என்று சொன்னார். ஆபிரஹாம் என்ன செய்தான்? சிரித்து விட்டான். ஏன் சிரித்தான்? அவன் சொல்லுகிறான், நீங்கள் உயிரோடும் மேலாக மதிக்கின்ற கலபாவை இடிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். சாதாரண ஒட்டகங்களை பற்றியா நீ பேசுகிறாய்? ஏன் அதை பேசவில்லை, என்னோட ஏன் எதிர்க்கவில்லை என்று ஆபிரஹாம் ஒரு கேள்வி. அந்த மனிதர் அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வருவதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? அன ரப்புல் இபில், நான் இந்த ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரன், அது என்னுடையது. இன்னலில் பைத்தி ரப்பன் சயஹ்மீஹி, இந்த ஆலயத்துக்கு இந்த காபாவுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அதை அவன் பார்த்துக் கொள்வான். ஏன் சொல்கிறேன்? அல்லாவை மறுத்த சமுதாயம் அல்ல. அல்லாவுடைய தூதர் வருவதற்கு முன்னால் பாதுகாக்கக்கூடிய நாயன் ரப்பு அல்லாஹ் என்று நம்பிய சமுதாயம். ஏன் அல்லாவுடைய தூதர் வந்தார்? அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பு ஒரு நபி அங்கே வருவதற்கு காரணமாக இருந்த காரணம் என்ன? அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம். அதைத்தான் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வை ராசிக், அல்லாஹ்வை ரப்பு, அல்லாஹ் எங்களை படைக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு உயிர்ப்பிக்கிறான் என்று நம்பியது மாத்திரம் லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது போதாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்றால் என்ன தெரியுமா? வணக்கங்கள் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யப்பட வேண்டும். இபாதத், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் வணக்கம் என்று அறிமுகப்படுத்தினாரோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதைத்தான் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இபாதத்து செய்தார்கள். இபாதத்திலே தங்கள் கைகளால் செய்து கொண்ட சிலைகளுக்கும் சேர்த்து செய்தார்கள். அல்லாஹ் ராஜிக் என்று மறக்கவில்லை, அல்லாஹ் உயிர்ப்பிக்க கூடியவன் என்று மறக்கவில்லை. அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வோடு சேர்த்து தன்னுடைய கைகளால் செய்யப்பட்ட சிலைகளுக்கும் சேர்த்து செய்தார்கள். இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய ஆழமான அர்த்தம். ஆழமான அர்த்தம் என்பது வணக்கம் என்று எதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம். இன்னும் சொல்ல போனால் அந்த சமுதாயம், அந்த மக்காவாசிகள் அந்த சிலைகளுக்கு இபாதத்து செய்தார்கள். இதை சொல்லுவதற்காகத்தான், ஏகத்துவத்துக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டார். அந்த சமுதாயம் அந்த சிலைகளுக்கு செய்த இபாதத்து கூட அந்த சிலைகள் கடவுள்கள், அந்த சிலைகள் ரப்புகள், அந்த சிலைகள் தான் எங்களுக்கு உதவி செய்கின்ற என்ற கோட்பாட்டிலே என்ற நம்பிக்கையில் வணங்கவில்லை. அதையும் குர்ஆன் சொல்கிறது. என்ன சொல்கிறது? வயஅபுதுன மின் தூனில்லா மாலா யன்ஃபவுஹும் வலா யதுருஹும் வயகூலுன ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லா. அந்த சமுதாயம் சொன்னார்களாம், என்ன சொன்னார்களாம்? அல்லாஹ்வுடைய அந்த அந்த ஏகத்துவத்துக்கு முரணாக நடக்கும் பொழுது மாலா யன்ஃபவுஹும் வலா யதுருஹும், ஏன் உங்களுக்கு நலவும் தீமையும் செய்யாத இந்த கச்சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது ஹாஉலா ஷிஃபாஉனா இன்தல்லா, இது ரப்பு என்று வணங்கவில்லை, இது எங்களுக்கு உயிர் தருகிறது என்று வணங்கவில்லை, இவைகள் தான் எங்களுக்கு ரிஸ்க்கு தருகின்ற நோக்கத்தில் வணங்கவில்லை. இவைகளை திருப்திப்படுத்தினால், இவைகளுக்கு இபாதத்து செய்தால் அல்லாவிடத்திலே எங்களுக்கு பரிந்துரை வேஷம், அல்லாவிடத்திலே எங்களை நெருக்கமாக்கி வைக்கும், அல்லாவிடத்திலே எங்களை கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளும் என்று அந்த நம்பிக்கையில் தான் வணங்கினார்கள். சிலையை வணங்கும் பொழுது கூட அது ரப்பி என்ற எண்ணம் இல்லை, அல்லாதான் ரப்பி என்ற எண்ணம். அதற்குரிய நீயத்து என்னவென்றால், இதை திருப்திப்படுத்தும் பொழுது எங்களுக்கு தரகர்களாக நிற்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று குர்ஆன் நிறைய இடங்களிலே சொல்கிறது. மானஅபுதுவும் இல்லா லியுக்கர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக்கி வைக்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவைகளை நாங்கள் வணங்குகிறோம் என்று அந்த சமுதாயம் சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கோட்பாடு இத்தனை வருடங்களாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றுமே இருந்து கொண்டிருக்கிறது. சிலரை நம்பி, சில சில விஷயங்களை நம்பி இவைகளை திருப்திப்படுத்தினால், இவைகளுக்கு இந்த சாட்டு செய்தால் இவைகள் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக்கும் சொல்கிறார்களா இல்லையா? சிலர் நம்புகிறார்கள் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நிறைய தூரம், அது எங்களுக்கு நெருங்க முடியாது. இபாதத்து செய்து யார் யாரெல்லாம் மேன்மக்கள் அடைந்து விட்டார்களோ
அந்த மக்களுடைய உதவி தேவை. அதுதான் கோட்பாடு. மக்கா சமுதாயத்துடைய கோட்பாடு என்ன? அந்த கோட்பாடை தகர்த்து உடைப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரதானமாக வருகிறார். அந்த கொள்கை இன்னும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நுபுவத்துடைய வாசலை மூடாவிட்டால் இன்றும் நபி வர வேண்டியிருக்கும். அல்லாஹ் நுபுவத்துடைய வாசலை மூடிவிட்டால் இதற்கு பின்னால் நபியே இல்லை. இறுதி தூதர் அல்லாஹ்வுடைய தூதரோடு முடிந்து விட்டது. அல்லாஹ் மூடாவிட்டால், மூடி இருக்காவிட்டால் அந்த கொள்கை இன்றும் இருக்கிறது. சிலர் நம்புகிறார்கள், சில கபர்களிடத்திலே உதவி தேடுகிறார்கள். ஏன்? கபர்களிடத்திலே உதவி என்பது அவர்களை திருப்திப்படுத்தினால் அவர்கள் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்ற கோட்பாடு இஸ்லாம் என்ற பெயரிலே பரம்பரை முஸ்லீம்கள் என்று நம்பிக்கொண்டு இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் இஸ்லாத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இதை தகர்ப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அடிப்படையை சரியான முறையில் விளங்கவில்லை. ராஜிக்கு அல்லாஹ் உயிர்ப்பிக்கின்றவன் என்பதை நம்புவது மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இபாதத் செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக புரிந்து செயல்படுவதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதத் என்றால் அல்லாஹ் தனக்காக எதை எதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏவிருக்கிறானோ அவைகள் அனைத்தும் இபாதத். நாங்கள் நினைக்கிறோம் தொழுகை என்பது இபாதத், ஜக்காத் என்பது இபாதத், ஹஜ் என்பது இபாதத், ஒரு சில இபாதத்துக்களை தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் இன்னும் இருக்கிறது, எங்களுக்கு தெரியாமலே சில இபாதத்துகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கின்ற காட்சி இருக்கிறது. ஹுப்புல்லா, அல்லாஹ்வை நேசம் வைப்பது என்பது ஒரு இபாதத். அல்லாஹ்வை நேசம் வைப்பது என்றால் என்ன? அல்லாஹ்வை நேசம் வைப்பது என்பது அல்லாஹ்வை நேசிப்பது போன்று வேறு யாரையும் நேசிக்க கூடாது. அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டால் வேறு எவர் சொன்னாலும் கேட்கக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வை நேசிப்பதுக்குரிய அர்த்தம். நாங்கள் எங்களுடைய தந்தையை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். எப்படி நேசிக்கிறோம்? தந்தையுடைய வார்த்தைக்கு மேலால் இன்னொருவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுபோன்று அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசம் என்பது இபாதத். அல்லாஹ்வை நேசிப்பது போன்று இன்னொருவரை நேசித்து விட்டால் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கோட்பாட்டுக்கு வெளியே போகிறான். அவன் முஸ்லீமா இல்லையா என்பதை நினைப்பது சந்தேகம். நான் காபிர் என்று சொல்லவில்லை, அது சொல்ல முடியாது. நான் கோட்பாடை தியரியை சொல்கிறேன். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கோட்பாட்டுக்குள் வரவில்லை என்றுதான் சொல்ல முடியும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வைதா துக்கிரல்லதீன வஹதா, அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு ஆயத்திலே, வமினன் நாஸி மை யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ், மனிதர்களிலே சிலர் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லப்பட்டால் அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவர்களை நேசிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இன்காரில் சொல்லுகிறான், அப்படி நேசிக்காதே என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ்வை மாத்திரம் ஞாபகப்பட்டால், அல்லாஹ் என்ற பெயர் சொல்லப்பட்டால், இஸ்மஅஸ்ஸத் குலூபுல்லதீன லா யுஃமினூன பில்லாஹிரா, யார் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கின்றன. வைதாது கிரல்லதீன மின் தூனிஹி ஈதாஹும் யஸ்தபிஷிரூன், அல்லாஹ் அல்லாதவர்களை சொல்லப்பட்டால் சந்தோஷ கழிப்பிலே கொண்டாடுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஏன்? மற்றவர்கள் சொல்லுவதையும் விட, மற்றவர்களையும் விட அல்லாஹ்வை நேசிப்பது என்பது ஒரு இபாதத். இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு சட்டம் சொல்லுகிறான், ஊரிலே அதற்கு முரணாக ஒரு சட்டம் இருக்கிறது. என் பெற்றோர் ஒரு சட்டத்தை முரணாக சொல்கிறார்கள், என் பரம்பரையிலே அந்த சட்டம் இல்லை. அல்லாஹ் சொல்வதற்கு மேலால் என் ஊர்வலமை இப்படித்தான் என்று யாராவது நம்பினால் அவன் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை. என் பெற்றோர்கள் சொல்வதுதான் அதைத்தான் மதிக்க வேண்டும் என்று யாராவது நம்பினால் அவன் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், குல் இன் கான ஆபாவுக்கும் வஅப்னாவுக்கும் வஇக்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வாலுனிக்கு தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா, அல்லாவின் தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு வஹி சொல்லுகிறார், இன்கான ஆபாவுக்கும் உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவி மக்கள், உங்கள் சொத்து, நீங்கள் நஷ்டம் வந்துவிடுமோ என்று பயப்படக்கூடிய உங்கள் வியாபாரம், நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்கள் மண்டு மனைகள், இவைகள் அனைத்தும் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால், அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட இவைகளை நீங்கள் நேசித்தால் அல்லாவின் தண்டனையை எதிர்பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். எனவே யார்
அல்லாவையும் மீறி இன்னொன்றை நேசிக்கிறானோ, அல்லாஹ் சொல்வதற்கு மேலால் இன்னொருவர் சொல்லுகிறதை நம்புகிறானோ, அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கோட்பாட்டிலிருந்து வெளியே போகிறான். இதுபோன்று இன்னும் நிறைய இருக்கிறது. சுருக்கமாக முக்கியமானவைகளை மட்டும் சொல்கிறேன். அதே போன்று ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கிறான். நம்பிக்கை, ஒரு பொருளில் நம்பிக்கை வைப்பது என்பது இஸ்லாத்திலே குஃபுருக்கு சமனான ஒன்று. நம்பிக்கை என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குந்தும் முஃமினீன். மக்களே, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவின் மீது மாத்திரம் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது, இஸ்லாமிய சமுதாயம் என்ன பழக்கத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதனத்திலே ஓடுகிறான், ஓடி தன்னுடைய கழுத்திலே ஒரு கட்டு, தன்னுடைய கையிலே ஒரு கட்டு. ஏன்? அது கட்டினால் அதற்குரிய தீர்வு கிடைக்கும், அதை தொங்க விட்டால் அதற்குரிய ஷிஃபா இருக்கும். இது தன்னுடைய ஒரு பொருளின் மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கூட அல்லாஹ்வுடைய லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கோட்பாட்டுக்கு முரணானது. ஏன்? நம்பிக்கை பொருளின் மீது வைக்க முடியாது, நம்பிக்கை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மஹ்லூக்கின் மீது வைக்க முடியாது. வைத்தால் அவன் லா இலாஹா இல்லல்லாஹ்வை நம்பவில்லை, அவன் அந்த கோட்பாட்டிலிருந்து வெளியே போகிறான் என்று தெளிவாக நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அதே போன்று இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான். இஸ்லாத்திலே சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் மாத்திரம்தான் இருக்கிறது. எனக்கோ, என்னையும் விட படித்த மேதைகளுக்கோ, எனக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்களுக்கோ இஸ்லாத்திலே சட்டத்தை இயற்றும் அதிகாரம் இல்லை. இருக்கின்ற சட்டத்தை எடுத்து சொல்லும் அதிகாரம் இருக்கிறதே தவிர இயற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. குலித்தீனுல் இல்லா. நபியே, சமூகத்திலே சொல்லுங்கள், இந்த தீன், இந்த இஸ்லாம் அது அல்லாஹ்வுக்குரியது. அப்படி என்றால் அதில் கூடும் என்று ஒரு சொல்வதாக இருந்தால் அதையும் வகைதான் தீர்மானிக்க வேண்டும். ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அதையும் வகைதான் தீர்மானிக்க வேண்டும். எனது ஊரிலே இதை ஹராம் என்று சொல்கிறார்கள், இது வகை அல்ல, இது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கோட்பாடுகள் அல்ல. அல்லது எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இதை ஹராம் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள், இது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கோட்பாடு அல்ல. ஒருவன் இஸ்லாத்திலே ஹராம், ஹலால், சுன்னத்து, ஃபர்து இவைகள் அனைத்தையும் தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய கையிலே வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கையிலே எடுத்து அதை மனிதர்களுடைய கையிலே கொடுத்தால் அவன் லா இலாஹா இல்லல்லாஹ்வை நம்பவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சாதாரணமாக மனிதர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த பள்ளியை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த பள்ளிக்கு ஒரு அதிகார சபை இருக்கிறது, இதற்குரிய பரிபாலனம் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த இவர்களுடைய பரிபாலனத்திலே சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து தலையிட்டால் அந்த சபைக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. அதிகார சபை, அவர்கள் பொறுப்புதாரிகள், அவர்களுடைய பொறுப்பிலே பொறுப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து, சாதாரணமாக எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எனக்கு பிள்ளைகள், மனைவி மக்கள் இருக்கிறார்கள், என் அதிகாரத்துக்கு கீழால் என் மனைவி மக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய மனைவி மக்களை பிற ஒருவன் வந்து கண்ட்ரோல் பண்ணினால் எனக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுபோன்றுதான் சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில். அதை மனிதன் எடுத்தால், அதை மனிதன் தன் கையில் எடுத்தால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய ரோஷத்தை பற்றி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு மேலால் பிற ஆண் இருந்து விபச்சாரம் செய்கிறதை கண்ணால் பார்க்கிறான். கண்ணால் பார்க்கிறான், தன் மனைவிக்கு மேலால் ஒரு அந்நிய ஆண் இருக்கிறான். கண்ணால் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ரோஷம் வரும். என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவியோடு சம்பந்தம் இல்லாத ஒரு பிற ஆண் வந்து உடலுறவு செய்யும் பொழுது, விபச்சாரம் செய்யும் பொழுது நான் எவ்வளவு ரோஷப்படுவேன். இதையும் விட அல்லாஹ் ரோஷக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி என்றால் அவனுடைய அதிகாரத்தை ஒருவன் கையில் எடுத்தால் அல்லாஹ் எப்படி ரோஷப்படுகிறான் என்பதை நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்வதாக இருந்தால், அந்த அதிகாரத்தை நபிமார்களுடைய கையில் கூட அல்லாஹ் வழங்கவில்லை. நபிமார்கள் சில கட்டத்திலே அதை அவர்கள் அறியாமல் பேசினார், மனிதன் என்ற ரீதியிலே பேசினார்கள். உடனே வகி வந்து திருத்தி இருக்கிறது. உகதி யுத்தம் தெரிந்திருக்கும், படித்திருப்பீர்கள் வரலாறுகளே. உகதி யுத்தத்திலே ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றி, இரண்டாவது கட்டத்திலே ஏதோ ஒரு சிறிய ஒரு பின்னடைவு. அந்த பின்னடைவிலே
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு கட்டளையை சஹாபாக்கள் சிலர் மீறியதால் சில ஆபத்தான நிகழ்வுகளை சந்திக்க நேரிட்டது. உஹத் யுத்தத்திலே ஒரு சரித்திரம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காயப்படுத்தப்படுகிறார். நெற்றியிலே வந்து ஈட்டி குத்துகிறது. கடை வாய்ப்பல் உடைந்து முகம் முழுக்க ரத்தம் வடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? கவலையில் சொல்கிறார், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு வஜ்ஹ நபியிஹிம். அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு நபியுடைய முகத்திலே இரத்தக்காயம் பூசிய சமுதாயம் எப்படி உருப்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஆத்திரத்தில் சொன்னார், அல்லாஹ் நான் கொள்கையை சொல்ல வந்திருக்கிறேன், ஒரு ஆபத்தான கட்டத்திலிருந்து உங்களை பாதுகாக்க, நரகத்துக்கு போகாமல் உங்கள் பிடியிலிருந்து உங்களை பிடித்து சுவர்க்கத்தின் பக்கம் திருப்ப வந்திருக்கிறேன். என்னோடு மீறி யுத்தம் செய்கிறீர்கள், என் முகத்திலே இரத்தக்காயம் பூசுகிறீர்கள், இந்த சமுதாயம் எப்படி உருப்படும் என்று கேட்டார்கள். உடனே என்ன செய்கிறது? ஜிப்ரீல் வருகிறார். வந்து வகி என்ன வகி? லைஸ லக மினல் அம்ரி ஷை, முஹம்மதே அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கில்லை, அதிகாரத்திலே உங்களுக்கு பங்கெடுக்க முடியாது. அவர்கள் நேர்வழி அடையலாம், வழிகட்டு போகலாம், இரண்டுமே அவனுடைய கையிலே. அந்த அதிகாரம் அவனுக்குரியது, உங்களுக்கு எடுக்க முடியாது என்று நபிமார்கள் சில கட்டத்தில் பேசியும் கூட அல்லாஹ் தஆலா கண்டித்த சமுதாயம் சரித்திரம் இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு சரித்திரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை சொல்லும் பொழுது சிலர் எதிர்த்தார்கள். இன்னும் சில காலகட்டங்கள் கழியும் பொழுது சில முக்கியமான நபர்கள், அந்த காலத்திலே முக்கியஸ்தர் கருதப்பட்ட ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் சொல்லுகின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயார், ஆனால் நிபந்தனை வேண்டும். என்ன நிபந்தனை? முஹம்மதே, உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எங்களுக்கென்று ஒரு நிபந்தனை இருக்கிறது, அந்த நிபந்தனைக்கு நீங்கள் தலையசைத்தால் நீங்கள் சொல்லுகின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயார். மதுபானம் அருந்த மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இணை வைக்க மாட்டோம், எதை எதையெல்லாம் இஸ்லாமிய கொள்கையா நீங்கள் சொல்கிறீரோ அவைகள் அனைத்தையும் செய்ய தயார். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? முஹம்மதே, உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் எங்கள் ஊர் இருக்கிறதே, எங்கள் மக்கள் இந்த ஜசீரத்துல் அரப், இந்த ஜசீரத்துல் அரபிலே ரெண்டு வர்க்கம் இருக்கிறார்கள், ரெண்டு சாதி, ஒன்று மேல் சாதி, இன்னொன்று கீழ் சாதி, ஒன்று மேல் மக்கள், இன்னொன்று கீழ் மக்கள். இந்த இரண்டு மனிதர்களையும் ஒன்று சேர்க்க கூடாது. நாங்கள் பரம்பரையாக அப்படித்தான் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கென்று வேறு பள்ளி, அந்த கீழ் சாதிக்கென்று வேறு பள்ளி. எங்களுக்கு வேறு பயான், அவர்களுக்கு வேறு பயான். அவர்களுக்கு வேறு கடமை, எங்களுக்கு வேறு கடமை. எங்கள் இரண்டு பேரையும் ஒன்று சேர்க்காதே என்று நிபந்தனை போட்டார்கள். சில சஹாபாக்களை குறித்து சொன்னார்கள், நஊது பில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அப்படி இல்லை, சாதி வேற்றுமை என்பது இல்லை, அது வேறொரு நாளைக்கு பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர்களிலே நபியுடைய தோழர்களிலே சில தோழர்களை வந்த சமுதாயம் இந்த காபிர்கள் குறித்து சொன்னார்கள். அம்மார் இருக்கிறாரே, அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு, இவர் எங்களுடைய பார்வையிலே கீழ் சாதியைச் சேர்ந்தவர், அவருக்கும் எங்களுக்கும் ஒத்து போகாது, எங்களை அவருக்கிட்டால் அமரக்கூடாது. பிலால் இருக்கிறாரே, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, அவரையும் எங்களையும் ஒன்று சேர்க்காதே, அவர் கீழ் ஜாதி என்று அவர்கள் நிபந்தனை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதரின் உள்ளம் என்ன நினைக்கிறது என்றால் 99% இருக்கிறார்கள், ஒன்றுதான் நிபந்தனை, ஒன்றைத்தான் கேட்கிறார்கள். மது அருந்த மாட்டேன் என்கிறார்கள், இணை வைக்க மாட்டேன் என்கிறார்கள், சிறுக்கு செய்ய மாட்டேன் என்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒன்றில் நிபந்தனை கேட்கிறார்கள். உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு திருத்துவோம் என்ற ஒரு மனப்பாங்கு அல்லாஹ்வுடைய தூதரத்திலே. அல்லாஹ்வுடைய தூதரத்தில் உள்ளம் அப்படி சொல்கிறதே. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லௌலா அன் சப்பத்னாக லக்கது கித்த தர்க்கனுயிலேயும் செய் அன் கலீலா, முஹம்மதே, உங்கள் உள்ளத்தை நாங்கள் பலமாக பிடிக்காவிட்டால் அந்த பக்கம் உங்கள் உள்ளம் சாய்ந்திருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த இந்த மீட்டிங் நடைபெறுகிறது, எக்ரிமெண்ட், இஸ்லாத்தில் சேருவதற்கு அதாவது எக்ரிமெண்ட் கேட்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அழகான ஒரு ஏற்பாடு செய்கிறான். என்ன ஏற்பாடு? ஒரு மனிதர் வருகிறார், அவருக்கு பேர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இரண்டு கண்களும் தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரை கண்டது கிடையாது. வாய்ஸை வைத்து தீர்மானித்துக் கொள்வார்கள். அவர் வருகிறார், அவருடைய அந்த மக்கா வாசிகளுடைய பார்வையிலே அவரும் கீழ் சாதியை சேர்ந்த ஒரு மனிதர். இஸ்லாத்திலே அப்படி இல்லை, சஹாபாக்களை அப்படி குறை சொன்னதாக நீங்கள் என்னை சொல்லக்கூடாது. இது வரலாறை சொல்கிறேன், இருந்த வரலாறை சொல்கிறேன். அந்த மனிதர் வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை கேட்கிறது.
அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு சலாம் என்று சொன்னார்கள். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மீட்டினுடைய மெயின் பாயிண்ட்ஸ் இதுதான். நாங்கள் இருக்கின்ற சபையிலே வேறு சாதிக்காரன் வரக்கூடாது. அல்லாஹ் செட்டப் பண்ணுகிறான், அல்லாஹ் கொள்கையை ஒழுங்கப்படுத்த செய்கின்ற ஏற்பாடு. அந்த மனிதர் வந்தார், சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் பதில் சொல்லவில்லை. ஜிப்ரீல் வருகிறார், வகையோடு வந்தார். என்ன சொன்னார்? அபஸவத்தவல்லா அஞ்சா அஹுல் அஹ்மா வமா யுத்ரீகல அல்லஹு யஸ்ஸக்கா அவ் யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபாஹு ஸிக்ரா அம்மா மனி ஸக்னா ஃபந்தலஹு தஸ்ஸதா வமா அலைக அல்லா யஸ்ஸக்கா. அவர் கடுகடுத்துக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்டனம். கண்டிக்கும் பொழுது மரியாதையாக கண்ணியமாக அல்லாஹ்வுடைய தூதரின் கண்ணியம் பாதிக்காத விதத்திலே ஹாயிபாக படர்க்கையாக நேரடியாக கண்டிக்காமல் அல்லாஹ் மூன்றாவது நபருக்கு சொல்வதை போன்று சொல்கிறார். சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சில பிள்ளைகளை கண்டிப்பார்கள். பொடியன் இருப்பான், நான் இருப்பான், தந்தையுடைய களத்தையும் விட உசந்து வளர்ந்திருப்பான். என்ன செய்வார்கள்? நேரடியாக கண்டிப்பதற்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன்? ஏதோ ஒரு கெட்ட வழியிலே போய்விடுவார் என்று பயம். என்ன சொல்லுவார்? இவர் இப்படித்தான், இவர் சொல்ற கேட்க மாட்டார். அவர் சொல்ற உமா கிட்ட ஏசுவாரே, மகனுக்கு ஏசுறார். மகனை பார்த்து ஏச மாட்டார், அவர் அப்படித்தான், அவர் சொல்ற கேட்க மாட்டார். மகனுக்கு ஏசுறார், மான் முன்னுக்கு இருக்கிறாரே. முன்னை பார்த்து அதாவது முன்னிலையாக பேச முடியாது, காரணம் அது ஒரு ஒரு ஸ்டைல். இதே போன்று அல்லாஹு தஆலா முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரை இந்த வசனம் இறக்காமல் படர்க்கையாக பேசுகிறான். அவர் தடுகடுத்துக் கொண்டார், அவர் மறுத்து விட்டார். அஞ்சா அஹுல் அமா, ஏன்? ஒரு கண்குருடான ஒரு சஹாபி வந்ததற்காக. உமா யுத்ரீகல அல்லஹு யஸ்ஸக்கா, வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் இஸ்லாத்துக்குள் வந்து தூய்மையான மனிதர்களாக மாறுவார் என்று அந்த நபிக்கு எப்படி தெரியும்? இஸ்லாத்துக்குள் வருவது எக்ரிமெண்ட் போடுவது என்று நபிமார்களுடைய கையிலே இல்லை, அது அல்லாஹ்வுக்குரியது. அதை தீர்மானிக்க வேண்டியது அல்லாஹ், அது அவனுடைய மார்க்கம். அவன் அதற்கு எக்ரிமெண்ட்டுக்கு, அதாவது ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர எனக்கோ உங்களுக்கோ நபிமார்கள் உலகத்திலே சிறந்த படைப்பு, இவர்களுக்கு மேலால் படைப்பு இல்லை. அந்த மனிதர்களுடைய கையில் கூட அல்லாஹு தஆலா வழங்கவில்லை என்றால் அந்த அதிகாரத்தை இன்று மனிதர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே சட்டம் இயற்றுகிறார்கள். ஏன்? குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத சட்டம். உலகத்திலே ஊர், எங்கள் ஊரிலே இதுதான் உலமை, இதை செய்துதான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். இதை யார் கையில் எடுப்பார்? லாயிலாக இல்லல்லாவை புரிந்து கொள்ளாதவன் எடுப்பான். யார் இதை எடுக்கிறானோ அவன் லாயிலாக இல்லல்லா என்ற கோட்பாட்டிலிருந்து வெளியே போகிறான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே லாயிலாக இல்லல்லா என்பது இபாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும். இதுதான் லா இலாஹ இல்லல்லா ஆழமாக சொல்லுகின்ற அர்த்தம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் துணை புரிவான. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி வமன் தபிஹு பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பரம்பரை முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை சொல்வதற்காக எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்புகிறான். அந்த தூதர் முழுமையான ஒரு இஸ்லாத்தை எங்களுக்கு காட்டிவிட்டு சென்று விட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இன்றைய பெரும்பான்மையான முஸ்லிம்களை பொறுத்த வகையிலே கலிமாவிலே ஒரு பகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு பகுதி மிக நீண்ட நேரம் விளங்கப்படுத்த வேண்டும். இருந்தாலும் நேரம் குறுகியதாக இருப்பதால் ஒரு சில தகவல்களை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார், இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கையை இன்றைய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்வதில்லை. பெரும்பான்மையான முஸ்லிம்களை பொறுத்த வகையிலே எதை அந்த தூதர் தடுத்தாரோ, எதை இல்லை என்று சொன்னாரோ, எது இஸ்லாம் இல்லை என்று அடையாளப்படுத்தினாரோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் சொன்னார், எனக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை போன்று. அந்த மனிதன் யார்? இரவிலே நெருப்பு மூட்டுகிறான். ஏன்? வெளிச்சம், இருள் நாளிலே ஒரு நெருப்பு மூட்டுகிறான் வெளிச்சத்துக்காக. அந்த நெருப்பை சில மின்மினி பூச்சிகள் வருகிறது. அந்த நெருப்பை பார்த்து ஒளி என்று நம்பி சில மின்மினி பூச்சிகள் அந்த நெருப்பை நோக்கி வருகின்றது. அந்த மனிதர் ஒளிக்காக நெருப்பை மூட்டினார். ஆனால் மின்மினி பூச்சிகள் ஒளி என்று நம்பி நெருப்பை நோக்கி வருகிறது. வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதர் அந்த மின்மினி பூச்சிகள் நெருப்பிலே கருகிவிடாமல் தன்னுடைய கையால் விரட்டுகிறார். இந்த மனிதனை போன்றுதான் நான் உங்களுக்கு
எப்படி தெரியுமா? நரகத்தை எச்சரிக்க நான் வந்திருக்கிறேன், நரகம் நரகம் போகாதே போகாதே என்று நான் விரட்டுகிறேன். என்னையும் மீறி அந்த மனிதனை மீறி சில மின்மினி பூச்சிகள் நெருப்பிலே கருகி விடுகின்றன. அதுபோன்று நான் சொன்னதையும் மீறி, நான் காட்டித் தந்ததையும் மீறி சில மனிதர்கள் போனதால் நரகத்திலே விழுந்து கருகி போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அழகான ஒரு உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதரை மீற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் ஒரு தூதர். அவருக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? பல்லிக் மா உன்ஸில இலைக வஇல் லம் தஃஅல் ஃமா பல்லக்த ரிஸாலதா. முஹம்மதே, உங்களுக்கு எதை இறக்குகிறேனோ அதை சமுதாயத்துக்கு பகிரங்கமாக எடுத்து வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை எடுத்து வைத்தார். இந்த இஸ்லாத்தை பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மறுக்கிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அவர் சொன்னதற்கு மீறி அவர் காட்டித்தராத சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்கின்ற ஒரு முஸ்லிம் இருந்தால் அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கோட்பாட்டில் இல்லை என்பதை தெளிவாக விளங்குங்கள். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், யௌம யஅல்லு ஸாலிமு அலா யதை யகூலு யா லைதனி தகதுது மஅர் ரசூலி சபீலா. மறுமையிலே ஒரு மனிதன் கை சேதப்பட்டு தன் கையை தானே கடித்துக் கொள்வானாம். தன் கையை மறுமையிலே தானே கடித்து கடித்து சொல்வானாம், யாழைத்தனே இத்தகழ்த்து மர் ரசூலி சபீலா, ஐயோ எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நபி வந்தார். அந்த நபி ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அந்த கொள்கைப்படி நான் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்று சில மனிதர்கள் தன்னுடைய கையை கடித்துக் கொண்டு சொல்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தின் அடிப்படையை தெளிவாக புரிந்து கொண்டால் யார் என்ன சொன்னாலும், எந்த கொள்கை எங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் எந்த கருத்து முரண்பாடும் எந்த சிக்கல்களும் வராது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையை தெளிவாக புரிந்து இதிலே உறுதியாக இருந்து மறுமை இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களை இந்த கொள்கையிலே மரணிக்குமாறு கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.